நம்ம குடிக்கிற தண்ணியோடைய அந்த கலர் அப்படிங்கிறது ரொம்ப வந்து கிளீனாக இருக்கணும், டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே விரும்புவோம். பட் இந்த தண்ணியோட கலர் கொஞ்சம் மாறி இருந்தாலும் தண்ணி சரி கிடையாது, தண்ணி வந்து ஒரு சுத்தமான தண்ணி இல்லை அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். ஆனால் இப்போ கருப்பு தண்ணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளாக் வாட்டரை வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாமே அதை குடிச்சிட்டு இருக்காங்க. அது என்ன கருப்பு தண்ணி, அதில் என்ன இருக்குது, எதுக்காக இதை வந்து எல்லாருமே இவ்வளோ விரும்பி வாங்குறாங்க அப்படிங்கிற அந்த முழு விவரத்தை இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு நவீனோ வித் மீ, வாய்ஸ் ஆஃப் விஜய் கிருஷ்ணா. நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு பிரபலமான ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னு பார்க்குறப்ப கிரிக்கெட்டில் இருக்கக்கூடிய விராட் கோலி அவர்கள் தான். ஸோ இந்த மாதிரி விராட் கோலி அவர்கள் டெஸ்ட் கிரிக்கெட்டு, டி ட்வெண்ட்டி, ஒன் டே மேட்ச், இந்த மாதிரி ஏகப்பட்ட கேம்ஸில் வந்து விளையாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன். விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃபிட்டாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். அவர் வந்து அவருடைய ஃபிசிக்கை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுவார், ரெகுலராக கடினமாக வந்து எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணுவார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்படி கடினமாக எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன் விராட் கோலி, இவரும் வந்து இந்த பிளாக் வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாட்டரை பயன்படுத்துறதாக தகவல்கள் எல்லாமே வருது. எதுக்காக இந்த பிளாக் வாட்டரை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப, நம்ம நார்மலாக தினசரி குடிக்கிறதுக்கு பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு வாட்டருடைய பிஹெச் லெவல் அப்படிங்கிறது 6-7 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த ஒரு பிளாக் வாட்டரில் இருக்கக்கூடிய அந்த பிஹெச் லெவல் அப்படிங்கிறது 8-9 வரைக்கும் கூட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிஹெச் லெவல் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது தான் இந்த பிஹெச் லெவல். இந்த பிஹெச் லெவல் அப்படிங்கிறது நம்ம உடலுக்கு அதிகப்படியாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஃபர்ஸ்ட் பிளாக் வாட்டர்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த பிளாக் வாட்டர் அப்படிங்கிறது பொதுவாக எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆர் எனர்ஜி ட்ரிங்க் அப்படிங்கிற வகையில் தான் பார்க்கப்படுது. இந்த வாட்டரை பிளாக் அல்கலைன் வாட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இதுல தான் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பிஹெச் லெவல் அப்படிங்கிறது 8-9 அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. இந்த வாட்டரை பொறுத்த வரைக்கும் சாதாரண தண்ணியில் இருக்கிறத விட இதில் இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸ் அப்படிங்கிறது அதிகப்படியான எண்ணிக்கையில் நிறைய மினரல்ஸ் இருக்கிறதாகவும், அது மட்டும் இல்லாமல் நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய அந்த ஒரு விஷயமும் இதில் அதிகப்படியாக அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மட்டும்தான் அந்த நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட் அடங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது, நிறைய இதில் இருக்குது. பட் இந்த பிளாக் வாட்டரை பொறுத்த வரைக்கும் ஸ்டமக் ப்ராப்ளம்லாம் ஏற்படக்கூடியதை வந்து இது ரொம்ப தடுக்குது, அசிடிட்டியை வந்து நல்லாவே தடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அசிடிட்டியை தடுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை வந்து அதோடைய லெவலில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த பிளாக் வாட்டர் ஹெல்ப் பண்ணுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஏன் இது பிளாக் வாட்டர், ஏன் இது பிளாக்காக இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப, இதில் வந்து ஃபால்விக் ஆக்சிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அமிலம் பயன்படுத்துறதுனால தான் அதோடைய கலர் அப்படிங்கிறது கருப்பாக இருக்குது. இந்த அளவுக்கு பேசப்படக்கூடிய இந்த பிளாக் வாட்டருடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிளாக் வாட்டர் அப்படிங்கிறது மெயினாக பார்த்தோம் அப்படின்னா டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர், அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மிக பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதை தொடர்ந்து எடுத்துக்கிறவங்களுக்கு அவங்களுடைய அந்த பிளட் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப எஃபெக்டிவாகவும் ஒரு துருத்துருன்னு இருக்கக்கூடிய வகையில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இது வரைக்கும் இதுக்கு நிறைய சயின்டிஸ்ட் அப்படிங்கிறவங்க இதுக்கு சரியான ஒரு ப்ரூஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. டாக்டர்ஸும் வந்து இதை வந்து பெருசாக ஒன்றும் வந்து இதுக்கான ப்ரூஃப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. ஆனால் இது நிறைய பேரால் நம்பப்பட்டு பரவலாக பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் கூட இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம ரெகுலராக கேள்விப்பட்டுருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. இந்த பிளாக் வாட்டரில் இன்னும் அதிகப்படியாக பயன்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்க்குறப்ப, இம்யூனிட்டி அதிகப்படுத்துறதாகவும் ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள், வயதாகிற மாதிரியான தோற்றங்கள், இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்காக இந்த வாட்டர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸிங்காகவும், நம்ம ஸ்கின் க்ளோவாக இருக்கிறதுக்காகவும், உடலுடைய எடையை குறைக்கிறதுக்காகவும் கூட இந்த பிளாக் வாட்டரை பயன்படுத்துறதாக சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பிஹெச் லெவல் அப்படிங்கிறது பாடியோடைய அந்த அசிடிட்டி லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும், உடலை வந்து ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்காகவும் பயன்படுது. எப்போவுமே பாடி ரொம்ப சோர்வாக இருக்குது இல்லை பாடி ஹீட் அதிகமாக இருக்குது அப்படின்னா டாக்டர்ஸ் பரிந்துருக்கிறது என்ன அப்படின்னா, ரெகுலராக வந்து வாட்டர் குடிங்க, பாடி ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நார்மல் வாட்டரை விட இந்த பிளாக் அல்கலைன் வாட்டர் அப்படிங்கிறது பாடியை ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறாங்க. ஸோ இப்போ பிளாக் வாட்டர்னா என்ன, இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ விராட் கோலி அவர்களும் இந்த வாட்டர் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக பயன்படுத்துறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கக்கூடிய விராட் கோலி வந்து இந்த ஒரு பிளாக் வாட்டரை பயன்படுத்துறதுக்கான ரீசன் என்னவாக இருக்குன்னு பார்க்குறப்ப, ஒன்று வந்து அவருக்கு அந்த பிளட் சர்க்குலேஷன் ஒரு எஃபெக்டிவாக இருக்கிறதுக்காக பயன்படுத்தலாம். அப்படி இல்லை அப்படின்னா பாடியை ஹைட்ரேட்டாக வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கப்ப அவங்க விளையாடுறப்ப நிறைய வந்து அவங்களுக்கு ஸ்வெட்டிங் ஆகும், வயர்வே அப்படிங்கிறது வெளியே அதிகமாக வந்துகிட்டே இருக்கப்ப, இந்த மாதிரி ஒரு பிளாக் வாட்டர் அவங்க பாடியை ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுனால இது பெருமளவில் கூட அவங்க பயன்படுத்த வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, விராட் கோலி ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், அவர் பயன்படுத்துகிறாரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய செலிபிரிட்டிஸ் பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னியா, குறிப்பாக வந்து ஃபீமேல் ஆக்ட்ரஸஸ் வந்து இதை நிறைய பயன்படுத்துகிறாங்க. ஸோ பாலிவுட் அண்ட் தமிழ் ஆக்ட்ரஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா காஜல் அகர்வால், சுத்திகாசன், மலாய்கா அரோரா, ஊர்வஷி, இந்த மாதிரியான ஆட்கள் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக ஒரு அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜிம் போகிறதே அவங்க விட்டுட்டாங்களாம், கையில் வந்து இந்த பிளாக் வாட்டர் தான் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் எல்லாமே பரவிச்சு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்கின் க்ளோ ஆகிறதுக்கும் இந்த பிளாக் வாட்டர் வந்து ரொம்ப சிம்பிளாக உதவுது. அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இந்த பிளாக் வாட்டர் அப்படிங்கிறது உதவுது. ஸோ பிளட்டை வந்து எஃபெக்டிவாக சர்க்குலேட் பண்ணுறதுக்கு இந்த பிளாக் வாட்டர் உதவுது அப்படிங்கிறதுனால, ஸோ இதை அவங்க பிலீவ் பண்ணுறதுனால இந்த பிளாக் வாட்டரை வந்து அவங்க எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதில் இருக்க அந்த மினரல்ஸ் அப்படிங்கிறது நார்மல் வாட்டரை கம்பேர் பண்ணுறப்ப
இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. இதை வந்து இப்போ இ காமர்ஸ் வெப்சைட்ஸ் இந்த மாதிரி வந்து மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய வெப்சைட்ஸ் எல்லாமே இதை சேல் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ளிப்கார்ட், அமேசான், அதுக்கப்புறம் இந்தியா மார்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வெப்சைட்ஸ்லேயே வந்து இந்த பிளாக் வாட்டர் அப்படிங்கிறது இப்போ சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் விட அவங்க முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஸ்கின் க்ளோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸ்கின் க்ளோக்கு வந்து இன்றைக்கி நிறைய மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது, ஃபவுண்டேஷன் இருக்குது, எல்லாத்தையும் போட வேண்டியதாக இருக்குது. ஸோ நார்மலாக நேச்சுரலாக ஒரு ஸ்கின் க்ளோ இருந்தது அப்படின்னா ஆக்ட்ரஸ் வந்து கண்டிப்பாக அதை வந்து விரும்புவாங்க. அதனால் இந்த பிளாக் வாட்டருடைய சேலும் அப்படிங்கிறது செலிபிரிட்டிஸ் மத்தியில் அதிகமாக போயிட்டு இருக்கு. ஸோ இது மார்க்கெட்டிங் பர்பஸ்க்காகவும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கப்படுது. ஓகே, இவ்வளோ பேசிட்டு அந்த பிளாக் வாட்டருடைய ப்ரைஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏகப்பட்ட வெப்சைட்ஸில் இந்த பிளாக் வாட்டர் அப்படிங்கிறது கிடைக்குது. எவாக்வஸ் பிளாக் அல்கலைன் ட்ரிங்க் அப்படிங்கிற இந்த ஒரு பிராண்ட் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா PO6 அதுக்கப்புறம் PO24 அப்படிங்கிற ரெண்டு பேக்கேஜஸில் வந்து இந்த பிளாக் வாட்டர் அப்படிங்கிறது கிடைக்குது. MRP ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து 500-600 ஸ்டார்ட் ஆகுது, அதாவது PO6 உடைய ப்ரைஸு. பிளாக் அல்கலைன் ட்ரிங்கோடைய PO24 உடைய ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா நியர்லி வந்து 3000-4000 வரைக்குமே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இந்த pH லெவல் அப்படிங்கிறது வேரியேஷன் ஆகும், 8-9 அப்படி இல்லைனா அதோடைய மினரல்ஸோடைய அந்த கவுண்ட் எவ்வளோ மினரல்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதை பேஸ் பண்ணி இது வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. நார்மலாக நம்ம போடக்கூடிய பெட்ரோல் ரேட் கூட இந்த அளவுக்கு இருக்காது, பட் இந்த பிளாக் வாட்டரோட ப்ரைஸ் பார்த்தா அப்படின்னா நார்மலாக ஒரு லிட்டரே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500-600 ஸ்டார்ட் ஆகுது. இதோடைய வெயிட்டேஜ் பொறுத்த வரைக்கும் 3.5 கிலோலேருந்து 13.5 கிலோ வரைக்கும் இதோட வெயிட் அப்படிங்கிறது இருக்குது. இந்த எவாக்வஸ் பிளாக் அல்கலைன் வாட்டர் வந்து சர்டிஃபைடா அப்படின்னு பார்க்குறப்ப கண்டிப்பாக இப்படி பெரிய பெரிய இ காமர்ஸ் வெப்சைட்ஸ்லாம் போடுறப்ப சர்டிஃபைடான ஒரு விஷயமாக தான் இருக்குது. என்னென்ன சர்டிஃபைடாக இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப HACCP, GMP, நம்ம எல்லாருக்கும் நிறைய தெரிஞ்ச ISO அண்ட் BRC சர்டிஃபைடாக இருக்குது. இதில் அடிஷ்னலாக ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப பூச்சி ாலேயோ இல்லை தாவரங்களாலேயோ உடலில் ஏற்படக்கூடிய அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய சில நச்சுத்தன்மை இருக்குல்ல, டாக்ஸின்ஸ் சொல்லக்கூடிய அந்த டாக்ஸின்ஸை டீடாக்சிஃபிகேஷன் பண்ணுறதுக்காகவும் இந்த பிளாக் வாட்டரை பயன்படுத்துறதா சொல்கிறாங்க. இந்த வாட்டரை குடிச்சா நார்மலாக ஒரு வாட்டர் டேஸ்ட்டும் சைக்கோ கேஸ்ட்ரானமிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டார்க் சோடா டேஸ்ட்டும் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இந்த பிளாக் வாட்டரை பற்றி நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு அடல்ட் ஏஜில் இருக்கவங்க எடுத்துக்கிறாங்க, ஓகே, நிறைய பேர் இதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்பி அவங்க குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு பார்க்குறப்ப இதை பற்றின தரவுகள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி அடல்ட்ஸுக்கு பெனிஃபிட் இருக்கோ அதே மாதிரி குழந்தைகளுக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்னுடைய ஒரு பர்சனல் சஜஷன் என்னவாக இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா, பட் எந்த ஒரு இந்த மாதிரி எனர்ஜி ட்ரிங்க் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படினாலும் இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படினாலும் கண்டிப்பாக ஒரு டாக்டருடைய பர்சனல் அட்வைஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக இந்த பிளாக் வாட்டர் அப்படிங்கிறது இந்தியாவில் நர்மதா ரிவர்லேருந்து எடுத்த தண்ணியை பியூரிஃபை பண்ணி அதில் சில மினரல் வாட்டர்ஸ்லாம் ஆட் பண்ணி சேல் பண்ணதாகவும் சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 7000 கேசஸ், அதாவது 7000 பாட்டில்ஸ் வந்து சேல் பண்ணதாக சொல்கிறாங்க. ஸோ இப்போ கிட்டத்தட்ட மோர் தென் 15,000 பாட்டில்ஸ் வந்து சேல் பண்ணதாக சொல்லப்படுது. ஸோ இந்த பிளாக் வாட்டரை பற்றி இன்னும் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு இதை டாக்டரோட அட்வைஸ் படி இதை யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி குழந்தைகளுக்கு கொடுக்குறதா இருந்தால் இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணுறது பெட்டர். இந்த பிளாக் வாட்டர் பற்றின இன்னும் அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தமிழ் பேசும் உள்ளங்களுக்கும் கவர்னஸ் பார்வையாளர்களுக்கும் நன்றி.